அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கோபிநாத். கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். இன்று HPP அப்ளிகேஷனில் அரித்மெட்டிக் அப்படின்ற அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். எல்லாம் ப்ரௌசர் லாகின் பண்ணிக்கிட்டு HPP லாகின் பண்ணிக்கோங்க. மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரை அவுட் HPP இருக்கும். இது கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சர்ச் கண்டென்ட் வரும். அந்த கண்டென்ட்ல அரித்மெட்டிக் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிக்கோங்க. அரித்மெட்டிக் வந்திருக்காங்களா? அரித்மெட்டிக் குவிஸ் அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதுக்கு டைட்டில் கொடுத்துக்கோங்க. இந்த அரித்மெட்டிக் குவிஸில் நம்ம 4 யூசஸ் எப்படின்னா அடிஷன் பண்ணலாம், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன், நாலுமே பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் தான். டைட்டில் என்ன பண்றேன், அடிஷன் கொடுக்குறேன். சரிங்களா? இங்க வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப ஆஸ் ஆன்சர் திஸ் questions as much as fast. ஒரு இன்ட் மாதிரி கொடுத்துட்டு இந்த குவிஸ் டைப் இருக்கு பாருங்க. இந்த குவிஸ் டைப்ல தெரியுதுங்களா, இந்த குவிஸ் டைப்ல போயிட்டு நான் லீனியர், ஒன்று வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், இன்னொன்று லீனியர் ஆப்ரேஷன்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் முதல்ல பாருங்க. அடுத்தது அரித்மெட்டிக் டைப் இருக்கு பாருங்க. இந்த அரித்மெட்டிக் டைப்ல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஓகேங்களா? ஹவு மெனி கொஸ்டின்ஸ்னா எத்தனை கொஸ்டின்ஸ் வேணுமோ. இப்போ நமக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் வேணும்னா 10 கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. வெரி சிம்பிள் அப்ளிகேஷன். கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இந்த மாதிரி ரன் ஆகும். இதில் நமக்கு குவிஸஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஆன்சர் தி குவஸ்டின்ஸ் ஆஸ் மச் அஸ் ஃபாஸ்ட். நம்ம கவுண்டர் மாதிரி வந்துட்டு இந்த குவஸ்டின்ஸு இப்போ வருது பார்த்தீங்களா, ரைட். இதில் 21 ரைட். இல்லை எதே ஆன்சரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இதுதான் ஆன்சர்ன்றது உங்களுக்கு காமிக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுவே வந்துடும். எது ஆன்சர்ன்றது ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸு, இங்கே டைம், எவ்வளோ டைமில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்றதும் நம்ம இதை பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். திரும்ப இதில் என்ன பண்ணுங்கள், எடிட்டிங் கொடுக்குறேன். குவிஸ் டைப்பில் அரித்மெட்டிக் குவிஸ்ன்னு கொடுத்தோம் இல்லைங்களா, இந்த குவிஸ்லேயே இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னு கொடுக்குறது. இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னால் இந்த மாதிரி வரும். இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது பாருங்கள், புரியுதுங்களா? இது எப்படின்னு பாருங்கள். இது வந்து நம்ம மேக்ஸில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற பசங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது கொடுக்குறது. இதில் பேசிக்ஸ் வந்து 3×-=12. இது வந்து கொடுக்குறேன் எப்படின்னு பாருங்கள். 10 கொஸ்டின்ஸு. ஃப்ராக்ஷன்ஸ் நமக்கு தேவையில்லை, அதனால ஃப்ராக்ஷன்ஸ் விட்டுருக்கேன். 10 கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ இந்த குவிஸ் நான் பண்ணுறேன், திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். 3-ஐ எது கூட மல்டிப்ளை பண்ணால் 2 அப்படின்றது நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இது ஃப்ராக்ஷன்ஸ். இதில் போயிட்டு 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 7 வரும். அப்போ எக்ஸ் வந்து எதுன்றது கண்டுபிடிச்சதுக்கு, இது கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற பசங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இது கொடுக்குறோம். ஓகேங்களா?
ஃபோர் ஏ பை ஃபோர். அப்போ ஆன்சர்ஸ் எப்படி வரும்னு பார்த்துக்குவாங்க. இப்போ எப்படி பண்ணா ஓகேங்களா, இது பேசிக் டைப்ஸ். இதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதில் எப்படி வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ்லாம் எடுத்துக்கலாம், பயன்படுத்திக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்டோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டைப், இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் டைப்பு, இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் டைப்பில் இந்த டைப்பை பார்த்துட்டோம். அடுத்தது இந்த டைப், இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து லெவன்த்து இப்போலாம் சிக்ஸ்த்து செவன்த்துக்கே வருது. ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ரெண்டு க்வெஸ்சன்ஸை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு, இப்போ இது அட்வான்ஸில் ஒன்று கொடுக்குறோம்னா இது ஓகே. அதுக்கடுத்து இன்டர்மீடியட்னா இதில் என்ன ஆகுது, ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் வருது பாருங்கள், மல்டிப்ளை பண்ண தெரியணும், மைனஸ் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் டைப்பில் வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன்ஸ் டைப் எனக்கு வேண்டாம் சார், எனக்கு அரித்மெட்டிக்கே வேணும்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் கொடுத்தோம்னா அந்த ஈக்குவேஷன்ஸ்ன்றது வராது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் டைப் கொடுத்தாதான் இந்த மூணு டைப்பும் வரும், சரிங்களா? இல்லை எனக்கு அரித்மெட்டிக் குவிஸே போதும் சார், நாங்கள் பிரைமரியில் தான் இருக்கிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் குவிஸ் மட்டும் கொடுத்துட்டு டவுன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஒரே அப்ளிகேஷன் தான், இதில் வெரைட்டி ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டு பசங்களுக்கு வந்து எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். நாளை வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான ஹெச்பைபி அப்ளிகேஷனோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.